ஹார்மோன் செக்ஸுவல் ஹார்மோன் அதிகமா சுரந்துச்சுன்னா கண்டிப்பா செக்ஸ் வச்சுதான் ஆகணும். அது ஒரு பெண் வந்து அடிக்ட் ஆயிடுவாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு படம் பார்க்கும் போதே அவங்களுக்கு டென்ஷன் ஆயிருது. ஒரு ஒரு நேச்சுரல் ஒரு ஆணை பார்த்த உடனே டென்ஷன் ஆகுது. ஒரு பெண்ணை பார்த்து அந்த இயற்கையா வர்றது அது பெண்ணுக்கும் ஆணுக்கும். அதுல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க தான் இது மாதிரி அடிக்கடி வந்து செக்ஸ் வச்சுக்கிறது. இதனால வந்து இந்த வைப்ரேட் மிஷின் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கர்ப்பையில வந்து பிரச்சனைகள் வரும். குழந்தை பேர் தள்ளி போவோம். ஆமா, நரம்பு தளர்ச்சி வந்துடும், குழந்தை பேரின்மை தள்ளி போவோம், சைட் எஃபெக்ட் வர்றதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இது அறியாம செஞ்சிடறாங்க, செஞ்சுட்டு ஃபியூச்சர்ல நம்ம அந்த செஞ்ச தவறுனால்தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது திருமணம் நடந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதோ கணவருக்கு சரி மறுபடியும் உங்களுக்கு தனியா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது மாற்று பெரியவங்க மூலியமா மாற்று தெரிஞ்சுக்கலாமா தவிர, அதுக்காக இது மாதிரி பழக்க வழக்கம்லாம் அடிமையாக கூடாதுன்றது நம்மளுடைய கருத்து. அதே மாதிரி இப்ப வந்து இவங்க கல்யாணம் பண்ணுங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்ல ஃபியூச்சர்ல, பிகாஸ் இந்த மாதிரி செக்ஸ் வச்சுட்டு எப்படி அவங்க வந்து ஒரு ஆம்பளை கூட ஒரு செக்ஸ் வச்சுக்க முடியும்.